தன் விசிறியில் என்னென்ன ஈவெண்ட் இருக்கோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அது இந்த இப்போ நான் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அது மட்டும்தான் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த பண்டில் மட்டும்தான் நமக்கு ஃப்ரீ. இது வந்து ஹாப்பி பர்த்டே ஃப்ரீ ஃபயர்ன்னு இருக்குல்ல, அந்த இதுக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு அங்கே நம்ம கேரக்டர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அதுக்குள்ளே போய் அது கூட போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறது மூலமாக என்ன நடக்கும், ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா போதும், ஃபோட்டோ எந்த மாதிரி நான் எப்போ எடுக்கிறேன் பாருங்கள் கே. ஸோ ஃபோட்டோ எடுத்துங்க. அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும், ஒன் ஹவுஸ் ஒன் டான்ஸு, அப்புறம் பெட்டு ரன்னிங் ரேஸு, அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிறீங்க, ஃபன்னாக இருக்கும். சும்மா அப்படியே சுற்றி சுற்றி வந்து இதில் ஏகப்பட்ட அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்லாம் வருமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக இந்த அமௌண்ட்லாம் கொடுக்க மாட்டானுங்க. கொடுத்தா நல்லாயிருக்கும், நான் அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க ஐபேடில் கொடுக்கறதுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட்னால் மொபைலில் இருந்து எடுக்காதீங்க, அதில் ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்கும் பாருங்கள் அந்த பட்டன் நமக்கு எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மா வெளில வந்தீங்கன்னா இது இருக்கும். இங்கே வந்து இதோ இப்போ நடுக்கிற பாருங்கள், தாஷா பக்கத்தில் போய் இந்த மாரி எடுங்க. எல்லா கேரக்டர் பற்றியும் போய் எடுத்துக்குங்க. தாஷா பக்கத்தில் ஒரு ரவுண்டாவது மஞ்சள் கலரில் ஒன்று இருக்குல்ல, அது வந்து டெலிபோர்ட்டர் மாதிரி CR7 இவன்ட்டப்போ அந்த டெலிபோர்ட்டர் மாதிரி அதுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போய் ஒரு கேரக்டர் இருக்கும், அங்கே போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க. அதாவது ஸ்க்ரீன்ஷாட்னால் என்னடா மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு சொல்லாதீங்க, அங்கே ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுதுங்க. ஒன்றுக்கு ரெண்டு எடுத்துக்குங்க, எதுக்கும் அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துட்டு அங்கே அலோக் மாமா இருப்பார், அவர்கிட்டையும் போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறான். ஸ்க்ரீன்ஷாட் என்னடா இது உட்கார பட்டனே அமுக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்துலேயும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு ஏ அந்த சென்டராக ஃபோர்த்துன்னு ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே அதில் போயிட்டு அதில் போயிட்டு எல்லாத்தையும் க்ளைம் பண்ணிக்கிங்க. க்ளைம் பண்ணிட்டு சில இது க்ளைம் ஆகும் இருக்கும், அது கிளிக் பண்ணி க்ளைம் பண்ணிக்கிங்க. க்ளைம் பண்ணிட்டு அந்த 15 முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரனேட் தராங்க, 15 முடிச்சா தான் கிரனேடு. அப்புறம் ஸ்கேட் போர்டுக்கு வந்து சைடில் சின்னதாக வெண்டிங் மிஷின் வந்து சிம்பிள் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேட் போர்டு வவுச்சர் எல்லாமே இருக்கும். ஸோ அது மூலமாக எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், அடுத்து இன்னொரு வீடியோ வரும் பார்ட் 2, அதில் மெசேஜை சொல்கிறேன்.